பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் நம்புகிறேன். அதே போல் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாக்குத்தத்தங்களோடு, தீர்க்க தரிசன வார்த்தையோடு உங்களை சந்திப்பது நான் ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் ஒரு பெரிய சந்தர்ப்பமாகவும் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஆமென். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேறு என்னன்னு யோவான் நிருபத்தில் சொல்லுவார். அந்த வகையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்க என்பது தான் எனக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய வார்த்தை என்ன? 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு பக்கம் சந்தோஷம், சமாதானம், பலவிதமான மன மகிழ்ச்சி நமக்குள்ளே வருகிறது, உண்மை. அதே நேரத்தில் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்து கொள்ளணுமே இல்லையா? காத்துக்கொள்ளணுமே. அபிஷேகத்தை துக்கப்படுத்திடக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்திடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும். அந்த எண்ணம் எப்போதும் எனக்குள்ளே இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நான் ஆவியானவரால் நடத்தப்படுறேன். ஆவியானவரை நான் விசுவாசிக்கிறவன். ஆவியானவரை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவன். ஆவியானவரை நான் சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரம் என்ற எண்ணம் எப்போதும் உங்களுக்குள்ளே இருக்கணும், சரியா? அப்புறம் இரண்டாவது என்னன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3:17 பாருங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது, நீங்கள் தான் அந்த ஆலயம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு ஆலயமாக இருக்கிறோன்னு ஆண்டவர் சொல்கிறாருல்ல. அப்போ அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மன விருப்பம் அவருக்கு தெரியும். அப்போ நம்ம ஜெபிக்காமல் விட்டுறாங்களான்னு இல்லை. ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவரே, என்னை இப்படி நடத்துங்கப்பா, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, அப்படி செய்ய போகிறீங்க ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. நீங்கள் ஆவியானவரை வந்து ஒரு நண்பனை போல, ஆவியானவரை நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறவரை போல நீங்கள் அவரிடத்தில் பழகணும். அப்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகத்தை காத்து கொள்றதுக்கு உங்களுக்கு கிருபை தருவார். ஏன்னா நம்ம உலகத்துக்குள்ளே போகிறோம் பாருங்கள், அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடும், வீட்டுக்குள்ளே திடீர்னு கோவப்பட்டுருவோம். உடனே ஆவியானவருக்குள்ளே வந்தால் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ளணும். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆலோசனை. ஒரு பக்கம், மறுபக்கம் அவர் எப்போதும் உங்களை வழி நடத்தி, உங்களை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, தம்முடைய கிருபையின் நிழலில் உங்களை மூடிக்கொள்வார். சரியா? நம்புறீங்களா? அப்போ என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, ஆவியானவரை காத்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் வாசமாக இருக்கிறீர். நாங்கள் தான் ஆலயமாக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவர், ஆலயம் தீட்டுப்படுத்திடக்கூடாது, ஆலயம் அசுசிப்படக்கூடாது, ஆலயத்தில் விடிப்பு வீரல்கள் ஆண்டவரே வந்துடக்கூடாது என்ற விஷயத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் அழைத்து வாங்கட்டும். இந்த நாளில் அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறந்துடாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் உங்களை போல திடமனதாய் இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யணும். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். காட் பிளெஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841212
52836 மற்றும் 72995463633 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.